வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த எதை எதிர்ப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜி விஷால் அவரோட லவ் ஸ்டோரியை வந்து ஒரு சில கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காரு என்னென்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ தட் அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவர் வந்து ஜிம்மில் தான் வந்து பார்த்துருக்காரு ஜிம்மில் இவரும் வந்து ஒர்க் அவுட் பண்ண போறப்ப அந்த பொண்ணை பார்த்து இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பொண்ணை வந்து பிடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அதிகமாக பார்த்து பார்த்துட்டு இருந்திருக்காரு ஸோ ஒரு தடவை மலேசியாவுக்கு வந்து இவர் போறாரு அங்கே இவங்க அந்த பொண்ணு பொண்ணோட ப்ரொஃபைலை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்துருக்காரு சோஷியல் மீடியாவில் பார்த்ததும் வந்து ஓகே இவங்க அவங்க தானோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க எந்த ரிப்ளையும் பண்ணல சரி இந்த சாக்கை வச்சு நம்ம பேசுவோன்னு சொல்லிட்டு மலேசியாவிலேருந்து வந்ததுக்கப்புறம் அது வரையும் ரிப்ளையே வரல இவங்க வந்து நான் நீங்கள் தானே அது அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து போட்டிருக்காரு அவர் ஆனால் அதுக்கு ரிப்ளை எதுவும் வரல ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து கேட்டிருக்காரு லைக் அஞ்சு நாளுக்கு அப்புறம் அதாவது மலேசியாவிலேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஜிம்முக்கு போகிறாரு அப்போ வந்து இதே சாக்கா வச்சு பேசலாம் அப்படின்ற மாதிரி அதை காமிச்சு லைக் இது உங்கள் ப்ரொஃபைல் தானா இல்லை ஃபேக் ப்ரொஃபைலா அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்க கிட்ட பேசுகிறாங்க இல்லை நான் தான் மெசேஜை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அப்படியே பேசியிருக்காங்க அப்படியே நாலடைவில் அவங்க பேசி பேசி அவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கு ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு இனிஷியலாக அதுக்கப்புறம் பிப்ரவரி தேர்ட்டீன்த் வந்து விஜய் விஷாலுக்கு வந்து பர்த்டே ஸோ தேர்ட்டீன்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க தான் வந்து விஷ் பண்ணாங்களாம் ஃபோன் பண்ணி ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணி கிஃப்ட்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ சரி தேர்ட்டீன்த்து வந்து பிப்ரவரி தேர்ட்டீன்த்து முடிகிறப்பையும் நான் தான் லாஸ்ட்டு விஷஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்க வீட்டு முனையில் வந்து மீட் பண்ணுறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு கிஃப்டோட வெயிட் பண்ணுது எடுத்துட்டு நான் தான் கடைசியாக ஹாப்பி பர்த்டே வச்சுருக்காங்களா பேசிட்டே இருக்காங்களா என்னன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிராண்டில் இருந்த ஒரு ஷூ அதை வந்து எப்போ கொடுப்பாங்க அவரும் பார்த்துட்டே இருக்காங்க வாட்சை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொன்னாரு ஸோ டுவெல் ஓ கிளாக் ஆனதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க இவர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல டக்குன்னு அந்த ஷூ வந்து அவருக்கு பிடிச்சதுன்ற பேசுகிறதுனால ஷூ கொஞ்சம் நேரம் பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் கிஃப்ட்டை வாங்கிட்டு இவர் வந்து எந்த பதிலும் சொல்லலை என்ன சொல்லி ஐ மீன் அந்த லவ்வுக்கு பதில் சொல்லலை பட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து மீடியாவில் இருக்கேன் ஸோ தட் நாளைக்கு ஏதாவது ஒரு நியூஸ் வந்தாலோ இல்லை ஏதாவது என்னை பற்றி தப்பாக வந்தாலோ அதாவது லைக் காசிப்ஸாக வந்தாலோ நீங்கள் வந்து அதை நம்பக்கூடாது அண்ட் தென் உங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகும் அதனால் வந்து உங்களுக்கு செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல நம்ம ரெண்டு பேரும் நோடுல அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்காங்க அவன் ஆனால் கிஃப்ட்டை வந்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு ஸோ இந்த பர்டிகுலர் வந்து நடந்ததுக்கப்புறம் இவர் வந்து என்ன சொல்றது ஐயோ நம்ம இந்த மாதிரி சொல்லிட்ட ஒரு கில்ட் இருக்கு பட் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்திருக்காங்க கொஞ்ச நாள் கழித்து திரும்ப ஜிம்முக்கு போறப்ப அந்த பொண்ணு இவர் வந்து பார்க்கணும் இல்லையா அந்த சுச்சுவேஷனில் அவருக்கு ஐயோ என்னடா அது நம்ம லவ்வுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணனால அவங்க ஏதாவது இப்போது தப்பாக நினச்சிக்கிட்டாங்களா அப்படின்றத வந்து இவருக்கு ஒரு கில்ட்டினெஸ் வந்துருச்சு ஸோ ஒரு நாலு நாள் பார்த்தாராம் அதுக்கப்புறம் வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி இவருக்கு பயம் வந்துருச்சான் சரின்ற மாதிரி இவரே போய் பேசி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க முடிவு பண்ணதுக்கப்புறம் வந்து இவங்க வீட்லேயும் சரி அவங்க வீட்லேயும் சரி போய் பேசியிருக்காங்க எல்லாம் ஓகே ஆகிருக்கு ஸோ இவங்க வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்பா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப அவங்க அப்பா வந்து ஜோவிலாக பேசுவாராம் ஒன்றும் இல்லைப்பா சூப்பர் பையன் பண்ணால் ஆனால் இவனை பற்றி தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காராம் ஐயோ நம்மளை அத்துட்டுருவார் போல் அப்படின்ற மாதிரி பேசினாரு பட் ஜோவியில் தான் போயிட்டு இருந்தது ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் பேசிகிட்டு இருந்தோம் ஸோ ஒரு மூணு வருஷம் அப்படியே போச்சு ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு நல்ல லவ் இருந்தது ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா லைக் அவங்க ஃபீல்டு வேறு அவங்க வந்து நார்மலாக ஒரு ஃபேமிலியிலேருந்து வர ஒரு பொருள் பொண்ணு நான் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன் அப்படின்றப்ப இனிஷியலாக எனக்கு தோணுச்சு அந்த மாதிரி ஐயோ நம்மளுக்கு செட் ஆகாமல் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி அதனால் நான் வந்து ரிஜெக்ட் பண்ணேன் அப்புறம் அவங்க கூட பழக பழக எனக்கு அவங்களையும் பிடிச்சிச்சு அவங்களுக்கும் என்ன பிடிச்சிச்சு எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா என்னம்மா இவன் நைட்டு லேட்டாக திடீர்னு நைட்டு வரமாட்டான் ஷூட் அது அதெல்லாம் ஓகேவா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அங்கல் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொன்னதாக வந்து எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணுவாரு ஸோ இந்த மாதிரி மூணு வருஷம் போயிருக்கு அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி பிரச்சனைகள் ரெண்டு பேருக்கு நடுவில் யூஷுவலாக வர்ற பிரச்சனைகள் பட் அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் பேசியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே இனிமேலும் இப்படி சண்டை போட்டு இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே பிரேக்அப் பண்ணிக்கிட்டாங்களாம் அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை அவங்க அப்பா கிட்ட எல்லாம் எதுக்குடா இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் திட்டினாங்களாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணம் பண்ணிட்டு நீ வந்து சண்டை போடுறது வேறு பட் நம்ம வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருந்தோம்னா எனக்கு நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசி வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் பிரிஞ்சிருக்காங்க ஸோ பிரிஞ்சதுக்கப்புறம் இவரும் ரொம்ப லோன்லியாக வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா லோன்லியாக ஃபீல் பண்ணியிருக்காருன்னா ஓகே சண்டை போட்டுட்டு இந்த மாதிரி பிரிஞ்சிருக்காங்க பட் அவருக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு கில்ட்னஸ் இருக்கும்ல லவ் ஃபெயிலியருக்கு அப்புறம் அது வந்து இருந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வேறு ஒருத்தரும் கூட கல்யாணம் ஒன்னே இவருக்கு இன்னும் வந்து டிப்ரெஷனில் போயிட்டாராம் விஜய் விஜய் விஷாலும் ஸோ டிப்ரஷனில் போனதுக்கப்புறம் தாடியெலாம் விட்டுட்டு லைக் யாரையோ கை காட்டி லைக் பவித்ராவை கை காட்டின்னு நினைக்கிறேன் அவங்க சீரியலில் கூட ஏதோ ஒரு லோரில் வந்து நடித்தேன் அந்த பர்டிகுலர் கெட்டப்பில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ இந்த விஷயங்கள்லாம் சொல்லி முடிக்கவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டு விஜய் டிவிலே வந்து நான் கேட்டுக்கிட்டேன் சார் என்னடா இப்படி இருக்குன்னு கேட்டாங்க என்னோடய லவ் கதையெல்லாம் எல்லாருக்கும் சொல்லி நான் வந்து இதே கெட்டப்பில் இருக்கிற நடிக்கிறேன் மாதிரி கன்வின்ஸ் பண்ணியெல்லாம் நடிச்சிருந்தேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இது இதுலேருந்து எப்படி வந்த அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவர் வந்து நான் வந்து லைக் ஒரு கார் வாங்கினேன் என்கிட்ட இருக்கிற காசு எல்லாம் போட்டு ஒரு கார் வாங்கினேன் அந்த லவ் ஃபெயிலியர் அப்படி அந்த லவ் அப்படி இந்த காருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அந்த கார் ஓட்டுறதுக்கப்புறம் எனக்கு வந்து இனிமேல் லவ்வே பண்ணக்கூடாதுரா அப்படின்ற மாதிரி இது ஐ மீன் முடிவெடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருப்பார் ஸோ இப்போ கரண்ட்டாக அவர் வந்து எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் இல்லை அப்படின்றது இது மூலமாக தெரிய வருது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா மூணு வருஷம் தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு மூணு வருஷம் இருக்குது அது என்னாச்சு உடனே இல்ல இல்ல விதிப்ப கேட்பாரு அதுக்கு அந்த லவ் ஸ்டோரி வந்து பேசாமலும் போயிடுச்சு இப்போ இந்த நான் சொன்ன லவ் ஸ்டோரி வந்து பேசியே போச்சு அப்படின்னு அது என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட் லவ் ஸ்டோரி வந்து லைக் ஒரு ஐ மீன் கோ கோ ஆர்ட்டிஸ்ட் தான் போல் அவங்களோட அம்மானால தான் வந்து பிரேக்கப் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அதாவது அவங்க அம்மா ரொம்ப டாமினேண்ட்டாக இருந்திருப்பாங்க போல் ஸோ இவங்க வந்து பேசிக்கவே முடியாதான் ஃபோனில் தான் பேசுவாங்களாம் ஃபோனில் தான் அடிக்கடி பேசிகிட்டு இருப்பாங்க நேரில் சந்திக்க முடியாதான் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களாம் அவங்க வீட்டில் ஸோ பட் இவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்ற மாதிரி பேசிட்டு இருந்திருக்காங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்க அம்மா ரொம்ப டாமினேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பண்ண லவ் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அவர் வந்து இல்லை இல்லை இது செட் ஆகாது அப்படின்ற மாதிரி விட்டுட்டாரா ஸோ அந்த பர்டிகுலர் ஆர்டிஸ்ட் யாருன்னு சொல்லிட்டு பவித்ரா அந்த தர்ஷிகா அவங்களுக்குலாம் தெரியும் போல அதனால் விஜே விஷாலை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க லைக் அவர் அந்த மாதிரி சொன்ன ஓ அவங்களா அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியுமே ஓ அவங்களா அவங்க அம்மா கூட வருவாங்கள்ல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்குள்ள தெரிஞ்ச விஷயத்தை வந்து நம்மக்கிட்ட பேச டைரெக்டாக பேசலை பட் நம்மக்கிட்ட பேசும்போது தெரியுது ஓகே இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்குள்ள அப்படின்றது ஸோ இந்த மாதிரி விஜே விஷால் வந்து அவரோட ரெண்டு லவ் ஸ்டோரியை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ்கிட்ட வந்து ஷேர் பண்ணாங்க பட் இந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது நடுவில் நிறைய ஃபன்னான விஷயங்கள்லாம் வந்து நடந்தது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கும்போது இன்னும் நம்மளுக்கு ரெஃப்ரெஷிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட லவ் ஸ்டோரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து தர்ஷிகா லவ் ஸ்டோரி வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பாய்